ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃப்ரைட் பிரதர்ஸ். நாங்கள் போன வாரமே ஒரு வீடியோ போடுறோம்னு சொன்னோம், சாரி எங்களுக்கு அதை முடியல, இந்த பர்சனல் இஷ்யூஸ் வேணுங்க. ஸோ இந்த வீக் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் ஆஃப் ஃப்ளைட்ஸ், ஓகே, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது பேர் வந்து ப்ரைமரி ஃப்ளைட் டிஸ்பிளே அப்படின்வாங்க, ஓகே. ஸோ இந்த சைடு வந்து உங்கள் ஃப்ளைட்டோட ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் ஃப்ளைட் போகுது எல்லாம் சொல்லலாம். நாட்டிக்கல் மைஸ், அந்த நாட்ஸ் அதில் வந்து சொல்லலாம், நாட் கிலோமீட்டர் பட் நாட்ஸ். ஸோ இது வந்து உங்கள் ஆல்டிமீட்டர், அதாவது உங்கள் ஆல்டிடியூட், நீங்கள் எந்த லெவலில் போயிட்டு இருக்கீங்க, எந்த 30,000 அடியில் போகிறீங்களா இல்லைன்னா 20,000 அடியில் போகிறீங்களான்னு இது வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து அது, இது வந்து ஹெட்டிங், ஓகே. ஸோ அந்த காம்பஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும், 360 அந்த மாதிரி நம்பர் டிகிரி, அதாவது நம்ம அடுத்து வந்து 360 டிகிரி தானே இருக்கு. ஸோ அது மாதிரி 360 நம்பர்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக நம்ம எந்த சைடில் போயிட்டு இருக்கோம். இப்போ 30 டிகிரியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 30 டிகிரி ஹெட்டிங்கில் போயிட்டு இருக்கோம், நல்லா 360 இந்த இது அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தான் நேவிகேஷன், அந்த காம்பஸ், ஆட்டோ வேலட்டில் போட்டுட்டு இது ஜிபிஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து அந்த ஒரு லைன்ஸ் மாதிரி வந்துடும், டக்குன்னு லைன் வந்துடும். ஸோ அந்த ஃப்ளைட் பார்த்து வச்சிடலாம், நீங்கள் இங்கே போகணும், இங்கே இந்த 32 டிகிரி இந்த இதில் போங்க அப்படி வரும், இல்லைன்னா இங்கே வரலாம், எங்கே போகணுமா அப்படி வரும் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த ஆட்டிடியூட அதுதான். இது வந்து நெக்ஸ்ட் இது ஒன்று சொல்லுங்க. ஸோ இது வந்து உங்கள் விங்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இது உங்கள் விங்ஸ் தான். இந்த ப்ளூ கலர் ஸ்பாட் வந்து உங்கள் ஸ்கையை குறிக்குது, இது வந்து அர்த்த அதாவது லேண்டு அதை சொல்லுங்க. ஸோ உங்கள் ஃப்ளைட் வந்து பிஸ்கடியாக இருக்கா பிஸ்கடியாக இருக்கும், டர்ன் பண்ணுதுன்னா இதுவே மொத்தமே அப்படிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளைட் இப்போ ஸ்டெடிய போகுதா இல்லை என்ன டர்ன் ஆகிட்டு இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரீடிங்ஸ் என்ன ரீடிங்ஸாக வந்து உங்கள் மார்க்கிங்க 10,000 ஃபீட்டில் இருக்கு, 20,000 அப்படின்னு. ஸோ இது வந்து ஆட்டோ பைலட் போடுறீங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு தேவையான ஸ்பீடை செலக்ட் பண்ணுறது வந்து இந்த டர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஒரு புஷ் பண்ணோடனே அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகும். இது அதே மாதிரி தான் அந்த ஹெட்டிங் சேனல்லாம் அங்கே கீழே இந்த இதில் இந்த ஹெட்டிங் நம்ம சூஸ் பண்ணோம், ஆட்டோ பைலட்டில் சூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா நார்மலாக சூஸ் பண்ணுறனாலும் இதை டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டிங்லாம் சூஸ் ஆகும். அண்ட் இது வந்து உங்கள் ஃப்ளாக்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதை பற்றி வெளியே நல்லா ஃபுல்லாக. இது வந்து ஃப்ளாக்ஸ், இது வந்து இப்போ ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ் ஜீரோவில் இருக்குது, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணனா இந்த க்ரீன் வந்து கீழே வரும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனா இன்னும் கீழே வரும் அப்படி ஒரு மூணு இது இருக்கு. ஸோ அது ஃப்ளாக்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் வந்தது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ளைட்டில், அதாவது கரெக்டான ஆல்டிடியூட்ல போகல முன்னாடி ஃப்ளைட் வந்து அப்படின்னா இந்த மாஸ்டர் காஷன் அடிக்கும், ரொம்ப பெரிய இது, ரொம்ப ஃப்ளைட்டு கிடக்கணும், ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஸ்டீப்பாக போகுது, இல்லைனா ஃப்ளைட் ஸ்டாலாக இருக்குது அப்படின்னா மாஸ்டர் வார்னிங் அடிக்கும். ஸோ இது வந்து லைட் எரியும் அண்ட் சவுண்ட் ஓடும், இது ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் இது வந்து இன்ஜின், நம்ம இன்ஜின் வந்து இப்போ ஐடில், ஐடில் மீன்ஸ் ஜீரோ ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து நார்மலாக தான் இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த த்ராட்டில் அந்த இன்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த இதுவும் கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக, அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓர் இது வந்து சென்டர் கான்சோல் அப்படின்னு வாங்க. ஸோ இதில் தான் த்ராட்டில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இது இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து ஃப்ளாக்ஸர், இது வந்து ஸ்பீட் பிரேக்கர். ஸோ ஃப்ளைட்டை ஒரு ஃப்ளைட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு ஈஸியான டெக்னிக். ஸோ இக்னிஷன் ஆன், எஸ் ஸோ இக்னிஷன் ஆன் ஆகிட்டு இது வந்து நம்ம கீயை போட்டு பைக்கு இருக்கிற மாதிரி தான். நம்ம இன்ஜின் நம்பர் 2 ஆன், இன்ஜின் நம்பர் 2 அந்த வெளியே இருக்க அந்த ஃபேன் அந்த இன்ஜின், அது வந்து இந்த ரைட் சைடு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்ஜின் வந்து அமைகிறோம். இன்ஜின் நம்பர் 1 ஆன், குட். ஸோ இப்போ ரெண்டு இன்ஜினும் ஓடிட்டு இருக்கு, ஃப்ளைட் நல்லா இதாகுது. இது வந்து ஃப்ளாக்ஸ், ஸோ இது ஃப்ளாக்ஸ் ஃபுல், குட். இது வந்து ஃப்ளாக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்க்கிங் பிரேக், பிரேக் நம்ம கேட்டில் போய் ஃப்ளைட் பண்ணோடனே போடுற பிரேக், இது வந்து ஸோ இப்போ ஃப்ளைட் பண்ணோடனே அது ஃபுல்லாக ஸ்டேப் போயிடும். நம்ம காரில் ஹேண்ட் பிரேக் பண்ணோம்ல அது மாதிரி இது. ஸோ இது வந்து காக்பிட்டோட டோர், இது வந்து அன்லாக் பண்ணோம் லாக் பண்ணோம் இல்லைன்னா இது. ஸோ இது அந்த மாதிரி, இது வந்து ஸ்பீட் பிரேக். ஸோ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி டக்குன்னு ஓப்பன் ஆகும், ஃப்ளைட் லேண்ட் ஆன அடுத்த செகண்டு. ஸோ அதுக்கு வந்து இதுதான் இதுதான் அந்த இது வந்து ஸ்பீட் பிரேக் அப்படின்னு வந்து. ஸோ இது வந்து
and இதுதான் நீங்க நல்லா பிரேக் பண்ணிட்டு இருக்க அந்த த்ராட்டில் ஸோ அந்த பைலட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து த்ராட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும் அடுத்ததுக்கு போவோம் ஓகே கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இங்கிலீஷ் ஆணையத்துக்கு இன்ஜின் ஆணையத்துக்கு ரெண்டு இன்ஜின்ஸ் ஆணையத்துக்கு ஃபிளாக்ஸ் இருக்கு ஸோ ஃபிளாக்ஸ் நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே ஃபிளாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு க்ரீனும் இங்கே இருந்துச்சு ஃபிளாக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா இதில் அந்த க்ரீன் ரெண்டும் அந்த வெளியே வந்துட்டு ஸோ அதுதான் ஃபிளாக்ஸில் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இப்போ பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கோம் அந்த ஃபிளைட் வாங்குது ஸோ இப்போ த்ராட்டில் வந்து ரேச்சல் கொடுத்து போகிறான் ஓகே த்ராட்டில் இன்ஜின் நம்பர் ஒன் த்ராட்டில் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொடுத்த உடனே வந்து இது ஸ்பீடு ஃப்ளைட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே உங்களுக்கு பார்க்க தெரியும் போயிட்டு இருக்குல்லாம் எல்லா கேபினும் எல்லாம் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் ப்ரெஷரைஸ் ஆகிட்டு இருக்கு இது ஸோ அதான் அதான் இன்ஜினோட இது இன்ஜின் பவர் அவ்வளோ எவ்வளோ பவர் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு போகும் ஓகே ஓ இன்ஜின் அது ஸோ ஃப்ளைட் இப்போ மூவ் ஆக இருக்கு ஏன்னா ஸ்பீடாக இன்னும் மூவ் ஆகலை ஏன்னா நம்ம பார்க்கிங் பிரேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஹேண்ட் பிரேக் வச்சுட்டு கார் மூவ் பண்ணுற மாதிரி இது ஸோ கைஸ் அண்ணா சொன்ன மாதிரியே இது மாறி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இன்ஜின் ஸ்பீடு இப்போ திரும்புகிறாங்க ஃப்ளைட்டை அது அப்படியே திரும்புதா இந்த நம்பரிங் அப்படியே திரும்புது பாருங்க இந்த லேண்டு இதெல்லாம் திரும்புதா ஆ இது வந்து எனக்கு சொன்ன இந்த ஆல்டிடியூடு அது அப்படியே கூட்டிகிட்டே இருக்குது ஏன்னா ஃப்ளைட் அப்படியே மேலே பார்க்க போயிட்டு இருக்கு அதாங்க ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்காது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு ஒரு ஃபைட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ரெகுலர்களை அனுப்பிச்சுங்க ஏன்னா நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ எங்களை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம் பை நன்றி